என் நேம் எஸ் பாலாஜி. நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறேங்க. நான் கோயம்பேடு மார்க்கெட் சப்ளை சங்க தலைவராக இருக்கேன். இந்த வண்டி வந்து நம்ம தம்பி ஒருத்தர் பார்த்தாரு, அவர் மூலயமா இந்த வண்டி தெரிஞ்சது. இந்த வண்டி தெரிஞ்சோடனே எனக்கு ஒரு ஸ்டோரூமில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்து ட்ரையல் போனேன். எடுத்துகிட்டு ட்ரையல் போனதில் ஒரு சக்ஸஸ் ஆன மாதிரி இருந்தது. அதில் சக்ஸஸில் ஒரு வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்து ஓட்டி பார்க்குறோம். 5 வண்டி இருக்குது, இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது, அது கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது, சிட்டியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இதில் போனால் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வருது. கொஞ்சம் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. 2 மாதம் ஆகுது நான் வண்டி வாங்கி. நல்லா லோடும் ஏறுது. லோடு ஏறினாலும் வெயிட் போகுது, நல்லா போகுது வண்டி. ஒரு அவுட்லெட்டு, சின்ன அவுட்லெட் போனதுனா கூட, ஒரு சின்ன ஒரு 800 கிலோ 900 கிலோனா கூட இந்த வண்டியில் ஏற்றுறோம். ஏற்ற மாதிரி இறக்கிட்டு வந்துடுறோம். டக்குன்னு ஒரு ஆர்டர், சின்ன ஆர்டர் இருந்தால் கூட டக்குன்னு போய் இறக்கிட்டு வந்துடுவோம். நாங்கள் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குது. ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால், ஒரு 3.5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் ஒரு 100 கிலோமீட்டர் போகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வண்டி வச்சுட்டு இருக்கிறதுனால 110 கிலோமீட்டர் போகுது. ஆனால் சர்வீஸ் மெயின் ரோடாக இருந்தால், ஹைவேஸ் ரோடாக இருந்தால் 110 கிலோமீட்டர் போகுது. பள்ளமேடு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆள் வசதிக்கும் நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால செம்ம இதுவாக இருக்கிறதுனால போட்டு போயிட்டு வரோம். டீசல் வண்டிக்கும் இதுக்கும் பார்த்தா மெயின்டைன் சார்ஜ் இது கம்மியாக தான் ஆகுது. எனக்கு பேட்டரி வண்டிக்கு மெயின்டைன் சார்ஜ் கம்மியாகுது. ஆனால் டீசல் வண்டி சார்ஜ் ஹெவியாகுது. இருந்தாலும் சர்வீஸ் சென்டர் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த சர்வீஸ் சென்டர் இருந்து போய் கொளத்தூரில் வச்சுருக்காங்க. கொளத்தூருக்கு வண்டி எத்தனை விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் எதனா இருந்ததுனா கொஞ்சம் இங்கே எதனா சார்ஜ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மேடு பள்ளம்லாம் பள்ளத்திலலாம் நல்லா டக்கு டக்குன்னு போகுதுன்றாங்க. எந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் எங்கள் டிரைவர் வந்து எங்ககிட்ட எந்த குறையும் சொன்னதில்லை. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை டயர்னால. அது ஹைட்டு பாடி இருக்கிறதுனால ஹைட்டும் எனக்கு நல்லா இருக்குது. கிண்டி பிரிட்ஜி, கோயம்பேடு மார்க்கெட் பிரிட்ஜி எல்லாமே ஏறுது. டீசல் வண்டிக்கு பார்த்தா ஒரு 500 ரூபா செலவாகுதுன்னா, இந்த வண்டிக்கு ஒரு 150 ரூபா 100 ரூபாக்குள்ள மினிமம் செலவாகுது. அவ்வளோதான். இந்த வண்டி எடுத்ததுனால எனக்கு நல்ல மூமெண்ட்டாக இருக்குது. இது வச்சு நான் ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்கோம். இந்த எல்லாரும் எடுக்கிறதுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. டிங்க் எலக்ட்ரிக், டிங்க் ஆயிலர்.